தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு அப்டேட். இது என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎன்ஒய்எஸ் பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகி சயின்ஸ் அப்படின்னு சொல்கிற இந்த கோர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இதில் இந்த கோர்ஸில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ் என்ன, இப்போ அப்ளிகேஷன் வந்து ஓப்பனில் வந்திருக்கு. ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். இப்போ அப்ளிகேஷன் வந்து ஓப்பனில் வந்திருக்கு. நிறைய பேருக்கு அப்ளிகேஷன் வந்த விஷயமே இன்னும் தெரியாமல் இருக்குது. ஏன்னா மற்ற வீடியோ கீழே கமெண்ட்டில் கேட்குறாங்க பிஎன்ஒய்எஸ்க்கு எப்போ அப்ளிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லலாம் கேட்குறாங்க. அதனால் ஸோ இந்த வீடியோவை இங்கே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்ளிகேஷன் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணணும், எங்கே போய் டவுன்லோட் பண்ணணும், எப்படி நம்ம என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குது, எப்படி நம்ம ஃபில் பண்ணணும், ஃபீஸ் எவ்வளோ இருக்கும், எந்த காலேஜ் ப்ரைவேட்டில் பெஸ்ட்டாக இருக்கும், கவர்மெண்ட்டில் காலேஜ் என்ன, அக்ரிகேட் மார்க் எவ்வளோ தேவைப்படும், என்ன குவாலிஃபிகேஷன், எல்லா விஷயங்களும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏற்கனவே தெரிந்த விஷயமாக இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியாத விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்காகவும் இருக்கும், செக் பண்ணிக்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகி சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இயற்கை மருத்துவ படிப்பு. இந்த இயற்கை மருத்துவ படிப்பு இன் ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்கிற படிப்புகளுக்கு அதிக முக்கியத்துவம் கண்டிப்பாக இருக்கும். காரணம் என்னென்னா, ஒன்று வந்து இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெனிஃபிட் என்னென்னா இதுக்கு வந்து நீட் கிடையாது. ஸோ மீது எல்லாமே நீட் இருக்குது. மற்ற வந்து பார்த்திங்கன்னா ஹோமியோபதி அண்டு சித்தா, ஹோமியோபதி, யுனானி இதுக்கெல்லாம் வந்து நீட் வந்து இருக்கும். ஆனால் இந்த நேச்சுரோபதி யோகி சயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீட் கிடையாது. இது ஃபஸ்ட்டு ஒரு பெனிஃபிட்டாக ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பாக இருக்கும். இவங்களும் வந்து இதை முடித்தவங்க 5.5 வருடம் வந்து படிக்கணும். இந்த 5.5 வருஷம் படித்து முடிச்சிங்கன்னா நீங்களும் வந்து டாக்டர் அப்படின்னு சொல்லி தான் அழைக்கப்படுவீங்க. ஏன்னா நம்ம வந்து டாக்டர் இல்லையா அப்படின்னு, இதுவும் மருத்துவ படிப்பு தான், அதனால் நீங்களும் ஒரு டாக்டராக தான் இருக்க முடியும். ஸோ ஒரு 5.5 வருஷத்தில் 1 இயர் வந்து இன்க்ளூடிங் இன்டர்ன்ஷிப்பும் இதில் சேர்ந்து தான் இருக்குது. ஸோ இந்த படிப்பை முடிக்கிறீங்க. தமிழ்நாட்டில் வந்து 9 ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது, கவர்மெண்ட்டில் 1 காலேஜஸ் இருக்குது. இது தான் வந்து என்னென்ன காலேஜில் எவ்வளோ சீட்டுன்றது நான் பின்னாடி இந்த வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு. சரி, அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட். அதனால் நீங்கள் வெப்சைட்டு டெஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுக்குறேன், வெப்சைட்டு அட்ரஸ் எல்லா டீட்டெயிலும் கொடுக்குறேன். அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அந்த வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணாத இருந்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் இப்போ நம்ம அப்டேட் பண்ணுறது மெயின் காரணம் என்னென்னா, ஒரு பக்கம் வந்து ஜேஇ வந்து மெயின் எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு, இன்னொரு பக்கம் வந்து நீட் வந்து எக்ஸாம் வரப்போகுது வருகின்ற 13ஆம் தேதியிலேருந்து. இதிலெல்லாம் அப்ளை பண்ணுங்கள், நீங்கள் எழுதுங்க. பேரலலாக இதுலேயும் ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் போட்டு வைக்கிறதுன்றது ரொம்பவே நல்லது. அதனால் இதையும் கண்டிப்பாக மறக்காமல் செஞ்சுருங்க. இதை எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அவங்களோட வெப்சைட் இருக்குது, டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி லாஸ்ட் டேட்டு. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து, அதாவது ஃபில் பண்ணி அந்த சப்மிட் பண்ணுறீங்க இல்லையா, அதுக்கு வந்து லாஸ்ட் டேட்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி லாஸ்ட் டேட். ஸோ இதை வந்து மறக்காதீங்க. இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் உங்கள் ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணணும். சரிங்க சார், அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணியாச்சு, நாங்கள் ஃபில் பண்ணிவிட்டோம், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அதில் நாங்கள் வைக்க வேண்டியிருக்கு, அதுக்கப்புறம் அது வந்து எங்கே நாங்கள் அனுப்பணும், எப்படி நேரில் போகலாமா அப்படின்னு, நேரில் போகலாம் பிரச்சனை இல்லை, ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு அதை அலோவ் பண்ணவும் மாட்டாங்க. கொரியர் பண்ணுங்கள், அந்த கொரியர் அட்ரஸை நான் வந்து கொடுத்துருக்கேன். ரெண்டாவது, அப்ளிகேஷன் வந்து 500 வந்து நீங்கள் டிடி எடுக்கணும். அந்த டிடி வந்து ஃபேவர் ஆஃப் எதுக்கு எடுக்கணுன்றது அந்த டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் முடிக்கிறீங்க, அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுங்கள். அதில் உங்கள் பர்சனல் டீட்டெயில் இருக்கும், அட்ரஸ் கம்யூனிகேஷன் டீட்டெயில் இருக்கும், எல்லா டீட்டெயிலும் நீங்கள் ஃபில் பண்ணி முடிங்க. டாக்குமெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது உங்கள் 10th மார்க் ஷீட்டு, +2 மார்க் ஷீட்டு, மார்க் ஷீட் எல்லாமே வந்து ஜெராக்ஸ் இருக்கணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைட்லேயுமே ஜெராக்ஸ் இருக்கணும். தனித்தனி பேப்பர் கிடையாது, ஒரே பேப்பரில் பேக் சைட்லேயும் இருக்கணும், ஃப்ரண்ட் சைட்லேயும் இருக்கணும், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ 10th மார்க் ஷீட்டு, +2 மார்க் ஷீட்டு, டிசி எடுத்துக்கோங்க. நேட்டிவிட்டி தேவைப்படுதான்னு பாருங்கள். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்ஸு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டு, இது எல்லா டாக்குமெண்ட்டும் நீங்கள் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்துலேயுமே கம்பல்சரி ஜெராக்ஸ் இருக்கணும், ஒரிஜினலில் வைக்காதீங்க. செல்ஃப் அட்டஸ்டட் மஸ்ட், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய அட்டஸ்டட் செல்ஃப் அட்டஸ்ட் அதில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அனுப்பணும். ஸோ இது இல்லாமல் வந்து ஆப்ஷனலாக அடிஷ்னலாக இன்னொரு ஃபார்ம் ஒன்று கொடுக்குறாங்க. இந்த ஃபார்ம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இன்கேஸ் நமக்கு வந்து கவுன்சிலிங் வந்து பிளான் பண்ணுறாங்க, கவுன்சிலிங்கை நேரடியாக வந்து நடக்க முடியாமல் போச்சு அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து ஒரு அந்த ஆப்ஷனல் ஃபார்மை வச்சுட்டு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கறது, அதாவது காலேஜில் அட்மிஷன் கொடுக்கறதுக்கு வந்து வாய்ப்புகள் வரும். அதனால தான் அந்த ஆப்ஷனல் ஃபார்ம் ஒன்று சேர்த்தே கொடுக்குறாங்க. இது எதுக்காக, அதில் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, காலேஜ் எந்தெந்த காலேஜ் உங்களுக்கு, இப்போ கவுன்சிலிங் போனீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் காலேஜெல்லாம் ப்ரிஃபர் பண்ணணும் இல்லையா, எந்தெந்த காலேஜ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி நீங்கள் எழுதுவீங்க, சாய்ஸ் கொடுப்பீங்க. அந்த சாய்ஸ் எல்லாமே இந்த ஃபார்மில் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும், என்னென்ன காலேஜ் வேணும்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஃபில் பண்ணி நீங்கள் அமிச்சின்னா, நாளைக்கு நேரடியாக கவுன்சிலிங் நடக்காமல் போச்சுன்னு சொன்னாலும் இந்த ஃபார்மை வச்சு உங்களுக்கு அட்மிஷன் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால் கம்பல்சரி அது பண்ணுங்கள். அது இந்த வருஷம் தான் பண்ணியிருக்காங்க. ஒன்று,
ஸோ அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன சார் நாம் பண்ணுறதுக்கு, இதாக சார் ஓகே நாங்கள் அப்ளை பண்ணுறோம் எல்லாமே செய்கிறோம், மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்கள் வந்து ஓசி கேட்டகரி ஓப்பன் காம்படிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகேட் மார்க் வந்து 50% இருக்கணும், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஆர் ஜுவாலஜி பாட்னி, ஸோ இது வேணால் இருக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50% வந்து அக்ரிகேட் வந்து இருக்கணும். அதே போல் வந்து எம்பிசி ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க அல்லது வந்து பிசி முஸ்லீம் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்கன்னா 45% எம்பிசியாக இருந்தாங்கன்னா 40% அக்ரிகேட் மார்க் இருக்கணும். எஸ்சி எஸ்டிக்கு வந்து 35% வந்து அக்ரிகேட் மார்க் இருக்கணும். இதுதான் வந்து மினிமம் குவாலிஃபிகேஷனாக இருக்குது. சார் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 9 ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது. இந்த 9 ப்ரைவேட் காலேஜிலும் எவ்வளோ எவ்வளோ சீட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது இல்லாமல் எல்லா காலேஜிலுமே கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுற சீட், அதாவது மேனேஜ்மெண்ட் தவிர மேனேஜ்மெண்ட் சீட்டு இல்லாமல் நீங்கள் கவுன்சிலிங் மூலமாக போகிறீங்க இல்லையா, அதாவது என்ன சொல்கிறதுனா கவர்மெண்ட் கோட்டா சீட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த கவர்மெண்ட் கோட்டா மூலமாக நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு 125,000 தான் ஃபீஸு வாங்கணும். ஹாஸ்டல் இருந்துன்னு சொன்னால் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிக்கு அது தனியாக வந்து ஃபீஸு வாங்குவாங்க, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸ் வந்து 1,25,000 பர் இயர், நீங்கள் 5.5 வருஷம் படிக்கணும், அதை நீங்கள் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து அவங்க சொல்லுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை பிளான் பண்ணி நீங்கள் படிக்கலாம். 9 காலேஜில் மட்டும்தான் இந்த பிஎன்ஒய்எஸ் கோர்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் காலேஜ்னு எடுத்துக்கும்போது ஒரு காலேஜ் இருக்குது, கவர்மெண்ட் காலேஜில் 100 சீட் வந்து அவைலபிள் இருக்குது. மற்றபடி ப்ரைவேட் காலேஜ் 9 காலேஜ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில காலேஜில் 100 சீட்டு, ஒரு சில காலேஜில் 40 சீட்டு, ஒரு சிலதில் வந்து 60 சீட் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்கிற 9 காலேஜ் என்னென்ன காலேஜ் அப்படின்னு சொல்லி நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன், கேட்டுக்கோங்க. ஸோ கவர்மெண்ட் காலேஜ் வந்து நான் ஏற்கனவே சொன்ன 1 சொல்லிவிட்டு, ப்ரைவேட் காலேஜை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா JEE கோயம்புத்தூரில் வந்து 100 சீட்டு, சிவராஜ் இதில் வந்து 40 சீட்டு சேலத்தில் இருக்குது, அதே போல் ஸ்ரீ ராமகிருஷ்ணா கன்னியாகுமரியில் வந்து 100 சீட்டும், எஸ்விஎஸ் இந்த காலேஜில் கள்ளக்குறிச்சியில் 50, எக்ஸல் நாமக்கல் இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் 100 சீட் அவைலபிள் இருக்குது. அடுத்ததாக வந்து நந்தா காலேஜ் ஈரோடு 60 சீட் அவைலபிள் இருக்குது. அடுத்ததாக அன்னை காலேஜ் தஞ்சாவூர் இதுலேயும் வந்து 100 சீட் வந்து அவைலபிள் இருக்குது. அடுத்ததாக கிருஷ்ணா திருச்சி, அதாவது சமயபுரம் திருச்சியில் இருக்கிறது 100 சீட் இருக்குது. மதர் தெரசாவில் வந்து பார்த்திங்கன்னா 100 சீட் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஒட்டுமொத்தம் ப்ரைவேட்டில் இருக்கிற 9 காலேஜில் இருக்கிற சீட்டு, கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட சீட் அவைலபிள் இருக்குது. கவர்மெண்ட்டையும் பார்க்கும்போது 100 சீட்டு, அதனால் காம்படிஷன் கொஞ்சம் கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். கண்டிப்பாக வந்து ஒரு 190 அந்த மாதிரி நீங்கள் கட் ஆஃப் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், ஏன்னா அக்ரிகேட்டை 200க்கு தான் நம்ம கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ 195, 198, 197 அந்த மாதிரி ஸ்டேட்டஸில் அந்த மாதிரி நம்ம கட் ஆஃப் எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்கும். நீங்கள் வந்து 180 கீழே மேக்ஸிமம் வந்தீங்கன்னாவே 185க்குள்ளே நீங்கள் வரீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ரைவேட் காலேஜில் தான் கிடைக்கும் கவர்மெண்ட் சீட்டில். சரி, ப்ரைவேட் காலேஜில் இல்லைன்னு ரொம்ப கம்மியாக எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகலாம், அது ஃபீஸ் வந்து அதிகமாக இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து மெயினாக நம்ம சொல்ல போகிற விஷயம், நான் எதிர்பார்த்த விஷயம் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. நிறைய பேர் கேட்ட டவுட் அது தான், இந்த பிஎன்ஒய்எஸ் வந்து அந்தளவுக்கு முக்கியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் அப்படி தான் நான் சொல்லுவேன். காரணம் வந்து இன் ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேண்டமிக் இஷ்யூ எது வந்தாலும் வராட்டாலும் எல்லாமே வந்து நமக்கு வந்து ஈவன் வந்து அலோபதியோடு சேர்ந்து கூட இந்த கோர்ஸ்லாம் நடத்துறதுக்கெலாம் வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த COVID-19னால் அலோபதி டாக்டர் கூட வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க, நம்ம சித்தா மருத்துவத்தையோ இயற்கை மருத்துவத்தையோ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சூழ்நிலை வந்து வந்துடுச்சுன்றதுனால இதுக்கப்புறம் இன்டெகிரேட் பண்ணுறது கூட வாய்ப்புகள் இருக்குது. இந்த நேச்சுரோபதியும் அலோபதியும் அல்லது சித்தாவும் அலோபதியும் இதெல்லாம் இன்டெகிரேட் பண்ணுறது கூட வாய்ப்புகள் உண்டு. அதனால் நீங்கள் படிக்கிறது ரொம்பவே நல்லது. இன்னொரு பெரிய விஷயம் வந்து மேபி வந்து இன்னும் 1 வருஷத்தில் 2 வருஷத்தில் இதை நீட்டில் கூட ஆட் பண்ணுறது கூட வரலாம் அந்த மாதிரி இருக்குது. அதனால் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்போலாம் நீட்லாம் இல்லாமல் இருக்குது, நமக்கு நிறைய வாய்ப்புகள் வருது, ஜாயின் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு கோர்ஸாக கண்டிப்பாக இது உங்களுக்கு அமையும். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.